இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐகான் கிளைண்ட் ட்ரீஸ் எனிமோர் அப்படிங்கிற ஒர்க். ஸோ இதை எழுதுனவர் யார் பார்த்தா ரஸ்கின் பாண்ட். ஸோ இந்த ஐகான் கிளைண்ட் ட்ரீஸ் எனிமோர் அப்படிங்கிற ப்ரோஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு மிடில் ஏஜ் மேன் இருப்பார். இந்த இதில் மெயினான ரோல் பிளே பண்ணுற ஒரு மிடில் ஏஜ் மேன். அவர் வந்து இனிமே நான் என்னால் ட்ரீஸ்லாம் கிளைம் பண்ண முடியாது, மரம் ஏற முடியாது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஆனால் இதில் உள்ளான அர்த்தம் என்னென்னா, நான் வந்து ஒரு ஸ்டேஜை தாண்டிட்டேன், யங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ நான் ஒரு மிடில் ஏஜ் மேன் ஆயிட்டேன், இனிமே வந்து அந்த ஸ்டேஜை நான் ஏற முடியாது, இந்த ஸ்டேஜுக்கு நான் போக முடியாது, சின்ன வயசு பையனாக மாற முடியாது அப்படிங்கிறது ஒரு தீம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. இன்னொரு ஐடியா என்னன்னா, மெமரிஸ். நம்ம லைஃப்ல நிறைய பார்த்துருப்போம், ஆனா நினைவுகள் வந்து மாறாதது அப்படிதானே. என்னைக்குமே அந்த நினைவுகள் நமக்குள்ளேயே அப்படியே இருக்கும். நம்ம வயசு மாறினாலும் அந்த நினைவுகள் மாறாம இருக்கும் அப்படிங்கறதுதான் இன்னொரு தீம். ஏன்னா 19 May 1934 பிறந்தாரு. இவர் ஒரு அவார்ட் வின்னிங் ஆத்தர்னே சொல்லலாம். இவர் வந்து நான் இந்தியன் ஆத்தர், அது ஸ்பெஷலி பார்த்தோம்னா இந்தியன் ஆத்தர். இவர் பிரிட்டிஷ் ரெசன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் ரெசன்ட்னா என்னன்னா, பிரிட்டிஷ் வம்சாவளியில பிறந்தவர். இந்தியன் ஆத்தரா இருந்தாலும் பிரிட்டிஷ் வம்சாவளியில பிறந்தவர். அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ். எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சில்ட்ரன் லிட்ரேச்சர் இந்தியா, அதாவது குழந்தைகளுக்கான லிட்ரேச்சரை இந்தியாவில் கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ஃபேமஸ். கொண்டு வரனால அவர் ரொம்ப ஃபேமஸ். இந்தியன் கவுன்சில் ஃபார் ஏ சைல்டு எஜுகேஷன் கவுன்சில் வந்து அவரோட ஒர்க்கை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் நிறைய வந்து சில்ட்ரன்ஸ்காண்டி ஒர்க் எழுதி ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. சில்ட்ரன் லிட்ரேச்சருக்காண்டி இவர் நிறைய ஒர்க் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அவர் மெயினாக வந்து ஒரு அவார்ட் வாங்கியிருக்காரு, சாகித்ய அகாடமி அவார்ட் அப்படிங்கிற அவார்ட் வாங்கியிருக்காரு. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். இந்த அவார்ட் வந்து எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தோன்னா, அவரோட புக்கு அவர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் டெக்ரா அப்படிங்கிற புக்காண்டி வாங்கியிருக்காரு. அது போகவே ரெண்டு அவார்ட் வாங்கியிருக்காரு. மெயினான அவார்டு பத்மஸ்ரீ அவார்ட் 1999 வாங்கியிருக்காரு, பத்ம பியூஷன் அவார்ட் 2014 வாங்கியிருக்காரு. அது போக அவர் 500 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, எஸ்ஏஸ் எழுதியிருக்காரு, நாவல்ஸ் எழுதியிருக்காரு. இவரோட மெயினான ஒர்க் ப்ளூ அம்பர்லா அப்படிங்கிற ஒர்க்கை வந்து ஹிந்தி ஃபிலிமில் வந்து மாற்றியிருக்காங்க, ஹிந்தி ஃபிலிமாக அதை எடுத்திருக்காங்க. அந்த ஃபிலிமும் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. அது எந்த இயரில் பார்த்தோன்னா 2007 பெஸ்ட் சில்ட்ரன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி அந்த படமும் அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மிடில் ஏஜ் மேன் இருக்காரு. அவர் வந்து அதாவது நடுத்தர வயசானவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு ரோட் சைட்லேருந்து வராரு, வந்து கிராஸோட எட்ஜில் நிற்கிறாரு, அதாவது புல்வெளியோட எட்ஜில் நின்றுட்டு அந்த ஒரு வீடை பார்க்குறாரு, ஒரு பழைய வீடை பார்க்குறாரு. அந்த பழைய வீட்டில் பார்க்கும்போது அந்த வீட்டில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. இது வந்து அந்த வீடு எந்த வீடு அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் முன்னாடி ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த வீடு. அவர் நினைக்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அந்த வீட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அது அப்படியே இருக்குது. அது வந்து அந்த வீடு வந்து எப்படி இருக்குன்னா, சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட்டில் இருக்குது அப்படி. நீங்கள் பார்த்தீங்க இந்த பிக்சரில், இந்த இதில் கொடுத்துருக்கேன், இதுதான் சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட். இது மூலமாகவே செவரெல்லாம் இப்படி தான் இருக்குது, இன்னும் அது அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் ஹவுசஸ், நியூ ஹவுசஸ்லாம் அங்கங்கே வந்திருக்கு. சின்ன 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 செடியும் அங்கங்கே முளைச்சிருக்கு. அந்த தெருவை பற்றி அவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அப்புறம் அவர் அங்கே பார்க்குற ஜாக் ஃப்ரூட்டை பார்த்து அவர் ரொம்ப, ஜாக் ஃப்ரூட் ட்ரீயை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. ஏன்னா அது அவருக்கு ரொம்ப பிடிச்சமான மரம். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஜாக் ஃப்ரூட்டு, வீட்டுக்குள்ளேயே ஒரு ஜாக் ஃப்ரூட் ட்ரீயும் இருக்கும். ஸோ அவர் எப்போவுமே அவங்க கிராண்ட் மதர் ஒரு வேர்ட்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அவர் பாட்டிமா எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, எப்போவுமே ஒரு வீட்டில் ஒரு மரம் இருந்ததுன்னா அது அந்த வீட்டுக்கே பிளெஸ்ஸிங், அந்த வீட்டுக்கு அது தர நிழல் வந்து அந்த வீட்டுக்கே பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிற வார்த்தை அவருக்கு ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு டர்ன்ஸ்டில், அதாவது இந்த இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டர்ன்ஸ்டில், இந்த பிக்சரில் இதுதான் டர்ன்ஸ்டில். ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது டர்ன்ஸ்டில்ல சுற்றி சுற்றி விளையாடுவார். அவர் மயக்கம் வர அளவுக்கு அதில் விளையாடுவார். அதுக்கப்புறம் அவர் ஹாலிஹாக் ஸ்ட்ரீயும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அவங்க வீட்டிலே இருந்தது, இப்போ அது அதர் சைட் ஆஃப் த வால் ரொம்ப பெருசாக வளர்ந்து, இன்னும் நல்ல பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் வந்து என்ன கேட்குதுன்னா, வாட் ஆர் யூ லுக்கிங் அட், நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது.
சத்தம் கேக்குது ஆனா யாருமே இல்ல. அதை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா டிசெம்பாய்டு, டிப்ஸ் டிசெம்பாய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு சத்தம் மட்டும் வருது, யாருமே இல்லை அப்படின்னு பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு பொண்ணு அங்க வரா. அந்த பொண்ணு எதுக்கு நடுவுல நிக்கிறானா, அழகா ரெண்டு ஹோலி ஹாக்ஸ் ஃப்ளவர்ஸ் அங்க பூத்திருக்கு. அதுக்கு நடுவுல இருந்து அந்த பொண்ணு தெரியுறா. அவருக்கு வயசு வந்து எப்படியும் ஒரு 12 ல இருந்து 13 வயசுக்குள்ள பொண்ணு. அவளோட கண்கள் ரொம்ப அழகா இருக்கு. அவ நல்ல லாங்கான கருப்பு நிற கூந்தலோட இருக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் பேச தொடங்குறாங்க. ஸோ நான் வந்து உங்க வீட்டை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். உங்க வீடு தானா அப்படின்னு கேக்குறான். இல்ல இல்ல, இது எங்க அப்பாவோட வீடு. ஸோ நீங்க வாங்க வந்திருக்கீங்களா, இந்த வீட்டை தான் வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறா. ஆனா அவன் அதுக்கு பதில் சொல்லாம அவன் உங்க அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு கேக்குறான். எங்க அப்பா வந்து கொலோனல் தான் அப்படின்னு சொல்றான். ஒன்லி ஏ கொலோனல், கொலோனல் தானா அப்படின்னு திரும்பவும் அவனும் கேக்குறான். அவனே கேக்குறான். அதுக்கு சொல்றான் இந்த இந்த டைம்ல வந்து அதுக்கு அவ சொல்றான் இந்த டைம்ல வந்து கண்டிப்பா பிரிகேடியர் ஆயிருக்கணுமே, ஏன் இன்னும் கொலோனலாவே இருக்காரு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். அவ வந்து சொல்றா, அது ஒண்ணு இங்க சிரிக்கக்கூடிய விஷயம் இல்ல, எங்க அம்மா கூட அப்பப்ப சொல்லுவாங்க அவர் இன்னொரு பிரிகேடியர் ஆயிருக்கணும். அப்ப பிரிகேடியர்னா அதோட கொஞ்சம் ஹையரான போஸ்ட். ஸோ அப்படி பேசிட்டே இருக்காங்க. அடுத்தது வந்து அவன் அதுக்கப்புறம் ஒரு விட்டியா ஒரு ரீமார்க் கொடுக்கணும், அதாவது இன்னும் ஒரு கமெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா வேண்டாமே, சரியா ஒரு அஃபென்ஸ் நான் கிரியேட் பண்ண வேண்டாம், எதுக்கு நான் இதுக்கப்புறம் பேசி அவங்களை இன்னும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுடுறான். விட்டுட்டு அடுத்தது பேசுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. ரெண்டு பேருமே எங்க நிக்கிறாங்க அப்படின்னா, இவன் அந்த வால் அதாவது செவருக்கு அந்த பக்கம் அவன் நிக்கிறான், அவ செவருக்கு உள்ள நிக்கிறான். ஸோ திரும்பவும் கேக்குறா, நீங்க இந்த வீடை வாங்க வந்திருக்கீங்களா, உங்களுக்கு வாங்கணுமா அப்படின்னு கேக்குறா. இல்ல இல்ல, எனக்கு வாங்க வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றான். ஸோ அடுத்தது வந்து நீங்க வாங்க வரலன்னா அப்ப எதுக்கு வீடை பாத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவன் கேக்குறா திரும்பவும். இல்ல, நான் அந்த வீட்டுல வந்து 25 இயர்ஸ் முன்னாடி இருந்தேன், 25 வருஷம் முன்னாடி நான் அந்த வீட்டுல தான் இருந்தேன். சின்ன பையனா இருந்தேன், அதுக்கப்புறம் யங் பாயா வளர்ந்தேன், அதாவது நல்லா 20 வயசு வரைக்கும் நான் இங்க தான் இருந்தேன். அப்புறம் எங்க பாட்டி இறந்து போனாங்க, பாட்டி இறந்த பிறகு இந்த வீட்டை நாங்க வித்துட்டோம், வித்துட்டு நாங்க வேற ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லும் போது இவ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கா. கேதர் பண்ணிட்டே இருக்கும்போது சரி, நீங்க திரும்பவும் கேக்குறா, உங்களுக்கு இந்த வீட்டை வாங்கணும்னு இஷ்டம் இருக்கதா, நீங்க காசு இல்லாமையா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேக்குறா. அவனை பார்த்தா வந்து ஒரு வெல்த்தியான பர்சன் மாதிரி தெரியல, அதாவது பணக்காரன் மாதிரி தெரியல. இல்ல இல்ல, நான் அந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கவே இல்லை, எனக்கு இந்த வீட்டை ஜஸ்ட் பார்க்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். சரி, நீங்க எவ்வளவு நாள் தான் இந்த வீட்டுல இருந்தீங்க அப்படின்னு அவன் கேக்குறான். உடனே அவன் கேட்டவனே அவ சொல்ற, நாங்க ஒரு 3 வருஷமா தான் இருந்தோம், 3 வருஷமா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். சரி, நீங்க அந்த பொண்ணு கேக்குறா, நீங்க வீட்டுக்குள்ள வந்து இந்த வீட்டை இன்னும் க்ளோஸா பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறான். அவன் கேக்குறான், உங்க அம்மா அப்பா எதுவும் நினைக்க மாட்டாங்களா? இல்ல இல்ல, எங்க அம்மா அப்பா வந்து கிளப்புக்கு போயிருக்காங்க, அவங்க வந்து வந்தாலும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு அவன் சொல்றான். என்ன மாதிரி பெரிய ஃப்ரெண்ட்ஸுமா அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறான். நீங்க எவ்வளவு வயசு, உங்களுக்கு எவ்வளவு வயசு அப்படின்னு அவன் கேக்குறா. நான் நல்ல நடுத்தர வயசுதான், ஆனா நான் இன்னைக்கு ரொம்ப சின்ன பையன் மாதிரி ஃபீல் பண்றேன். நான் அதனாலதான் நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, அந்த வால்ல நான் எகிறி குதிக்கலான்னு பாக்குறேன். நான் அந்த வாலை சுத்தி போகாம, அதாவது அந்த செவரை சுத்தி போகாம, இந்த செவர்ல எகிறி குதிச்சு வீட்டுக்கு போகணும்னு, உங்க வீட்டுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். சோ அவன் சொன்ன மாதிரி என்ன பண்றான்னா, அவன் அந்த வால்ல செவர்ல ஏறுறான், செவர்ல ஏறி அந்த பக்கம் குதிக்கிறான். குதிச்சுட்டு அவனுக்கு நல்லா மூச்சு, பயங்கரமா மூச்சு வாங்குது. அந்த மிடில் ஏஜ் மேன் வந்து டிராப்ஸி மாதிரி ஃப்ளை பண்றான் அப்படின்னு போட்டிருக்கு. அவன் ஃபீல் பண்றானா, டிராப்ஸினா நீங்க பாப்பீங்க, இந்த சர்க்கஸ்ல இப்படி கயிறுலாம் கெட்டி, உடம்பு ஃபுல்லா கயிறு கட்டி இப்படி பறப்பாங்க, அதுதான் டிராப்ஸின்னு சொல்லுவாங்க. அவனே அவனை சொல்லிக்கிறான், மிடில் ஏஜ் மேன் ஆன் த ஃபிளையிங் டிராப்ஸி அப்படின்னு சொல்லிக்கிறான். அவனே நான் அவனை சொல்லிக்கிறான், சரி அவன் நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவ கொஞ்சம் கையை கொடுக்குறா. கொடுத்து அவங்க அவன் வந்து எங்க விழுந்துடுறான்னா, அந்த ஹாலி ஹாக்ஸ் ஸ்டெம் மேலே விழுந்து. என்ன நடக்குன்னா, அவங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க, இப்ப காம்பவுண்ட் வால்க்கு உள்ள வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் நடக்கிறாங்க.
நடக்கும்போது அவன் ஒரு ஸ்டோன் பெஞ்சு அங்க இருக்குது. அந்த ஸ்டோன் பெஞ்ச்ல சரி உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. உட்காரும்போது அவனுக்கு அதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருதுன்னா, அவங்க பாட்டி ஞாபகம் வருது. அவங்க பாட்டி யூஸ்வலா அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அவங்க ரோஸ் புஷஸ் அவங்க நிறைய வளர்த்துட்டு இருந்தாங்க. ரோஸ் புஷஸும் பூகன் விலியா அப்படி ரெண்டு ஃப்ளவர்ஸ், இதுதான் பூகன் விலியா. இந்த ஃப்ளவரும் ரோஸ் புஷஸையும் கட் பண்ணிட்டு அதை ட்ரிம் ப்ரன்னிங்னு கொடுத்துருக்காங்க. ப்ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ நம்மளும் இங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான் சரி அப்படின்னு சொல்கிறா. அவளும் என்ன சொல்கிறான்னா, சரி நான் உள்ளே போக, நான் ரொம்ப உள்ளே போக விரும்பலை, நான் வந்து இங்கே உட்காடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அவன் உட்காடுறான், பக்கத்துலேயே அவனும் உட்காடுறான். ரெண்டு பேரும் சரியா, ஃபர்ஸ்ட் அவன் உட்காடுறான், அது பக்கத்துலேயே அவளும் உட்காடுறான். ரெண்டு பேரும் உட்கார்ந்த பிறகு அவன் நல்லா ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்குறான். அவனோட பழைய நினைவுகள்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அவங்க வீட்டில் எப்போவுமே பியானோ சத்தம் கேட்டுட்டு இருக்கோம், அந்த மியூசிக், பியானோ மியூசிக்கு. அதுக்கப்புறம் அந்த அவங்க ஃபாதர், ஓல்டு கிராண்ட் ஃபாதர் வச்சிருந்த கிளாக்கோட மியூசிக்கு, சாரி கிளாக்கோட சவுண்டு, டிக் டிக் சவுண்டு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க பறவையோட, லவ் பேர்டோட சவுண்டு. அதுக்கப்புறம் அந்த ஓல்டு கார் எப்போவுமே எடுக்கும்போது ஒரு சத்தம் கொடுக்கும், அந்த சவுண்டு, இதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அடுத்ததா, சரி நான் வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ மேலே நான் யூஸ்வலாக நான் கிளைம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் அதை மேலே அதில் ஏறுவேன், இந்த மரம் மேலே நான் ஏறுவேன் அப்பப்போ அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்லும்போது நீ வந்து இன்னும் ஏற விரும்புறியா அப்படின்னு அவ சொல்றா. அவ கேக்குறா, இல்ல இல்ல நான் இப்போ கிளைம் பண்ண முடியாது, நான் கார்டன் வாலை கிளைம் பண்ணிட்டேன், அதுவே போதுங்கிற மாதிரி அவன் சொல்றான். நான் இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். உடனே அதுக்கப்புறம், இது இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ தான் இருக்குல்ல, இதுதான் என்னோட ரொம்ப பிடிச்சமான ட்ரீ அப்படின்னு அவன் சொல்றான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு திக்கான பிரான்ச் தெரியுதா, அந்த பிரான்ச்சில் தான் என்னோட நிறைய ட்ரெஷர்ஸ் எல்லாம் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். என்னோட ட்ரெஷர் தான் என்னோட புதையில வைப்பேன். அந்த ஜாக் ஃப்ரூட்டுக்கு மேலே ஒரு நல்ல பெரிய பிரான்ச் இருக்கு, அந்த பிரான்ச்சில் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அது என்ன பிரான்ச்சு, அது என்ன ட்ரெஷர்ஸு அப்படின்னு அவள் திரும்ப கேட்குறா. கேட்டவுடனே அவன் சொல்கிறான், நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலியபிளான திங்ஸ்லாம் எதுவும் இல்லை. மார்பிள், மார்பிள்னா அந்த கோலிக்கா, அதுக்கப்புறம் கொஞ்சம் புக்ஸு, பழைய புக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து நான் என்னையே நான் க்ரோ மாதிரி நினச்சிப்பேன், அதாவது காக்கா மாதிரி நினச்சிப்பேன். காக்கா வந்து பொதுவாக ரொம்ப பிரைட்டாக உள்ள திங்ஸ் எல்லாம் ஒரு மரத்தோட ஓட்டையில் போய் எடுத்து எடுத்து கொண்டு போய் போடும். அதே மாதிரி நானும் என்ன செய்வேன்னா, இந்த மரத்தோட ஓட்டை இருக்கு பாருங்க, அதே மாதிரி நானும் எனக்கு எதெல்லாம் ரொம்ப பெருசுன்னு தோணுதோ அதெல்லாம் நான் எடுத்து கொண்டு போய் அங்கே போடுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அது மட்டும் இல்லை, என்னோட தாத்தாவோட மெடலையும் நான் அங்கே வச்சுருந்தேன், கிராஸ் மெடலையும் அங்கே வச்சுருந்தேன். அது வந்து அவர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் பிரேவரிக்காண்டி கொடுத்தது, அதாவது ரொம்ப ரொம்ப வீரமாக போர் புரிஞ்சதுக்காண்டி கொடுத்தது, அதையும் நான் அதுக்குள்ளே தான் வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லை, சில காயின்ஸும் ஓல்டு காயின்ஸே நான் அங்கே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீ இவ கேட்குறா, இன்னும் அங்கே தான் இருக்குதா அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து ஜாக் ஃப்ரூட் ட்ரீல தான் வச்சிருந்தேன், நீ எடுத்துட்டு போயிட்டீங்களா, இப்போ உங்க கையில இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ கேக்குறா. இல்ல இல்ல நான் அங்கதான் ஜாக் ஃப்ரூட் ட்ரீக்குள்ளதான் வச்சேன், நான் அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீலயே வச்சுட்டே நான் போயிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ ஜாக் ஃப்ரூட் ட்ரீலயே இருக்குது அப்படின்னு அவன் திரும்ப கேக்குறா. கேட்டவுடனே நான் அவன் பதில் என்ன சொல்றான்னா, நான் வந்து இந்த ஊரை காலி பண்ணும்போது நான் வந்து பேக் பண்ணிட்டு எல்லாருக்கும் குட் பை பை பைலாம் சொல்லிட்டு இருந்துட்டு நான் இந்த எப்படி ஷிப்பில் போவேன்ல, அப்போ ஷிப்பில் போகும்போது அதை பற்றியே யோசிச்சுட்டு இந்த இதெல்லாம் பற்றி நான் மறந்துட்டேன். இந்த மரத்தில் உள்ள ஓட்டையும் பற்றியும் அதில் வச்ச ட்ரெஷர்ஸை பற்றியும் அதாவது என்னோட புதையலை பற்றியும் நான் மறந்துட்டேன். மறந்துட்டு நான் கிளம்பி போகிறதுல தான் ரொம்ப மும்முரமாக இருந்தேன். அது நான் கிளம்பி போகணும், எப்படியாவது அங்கே அந்த இதில் போட்டில் போகணும் அப்படிங்கிறது தான், ஷிப்பில் போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவாக இருந்தது. திரும்ப நீ போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா, அந்த கிளைம்பில் அந்த அந்த பிரான்ச்சில் ஏறி அந்த பிரான்ச்சுக்குள்ளே நீங்கள் வச்சதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஏறி இஷ்டப்படுறீங்களா அப்படின்னு அவ கேட்குறா. இல்லை இல்லை நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்காரணும், உட்காந்துட்டு நான் போகணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனா கேட்கவே இல்லை. அவ
நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கட கட கடன்னு ஓடி போய் அங்க போய் என்ன பண்றானா, அந்த இதுல ஓட்டையில கை விடுறா. கை விட்டு, ஏய் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏதோ ஒண்ணு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறானா, கத்துறா. கத்துன உடனே அவர் திரும்ப காலில் ஒரு ஸ்லிப்பர் கூட போடாம ரொம்ப வேகமா இவனை பார்த்து ஓடி வரா. ஓடி வந்து ஒரு துருப்பிடிச்ச மெடல் இருக்கு அவ கையில. இந்தாங்க இதுதானா அப்படின்னு கேக்குறா. ஆமா ஆமா, ரொம்ப ஈகரா கேக்குறா, ரொம்ப ஆர்வமா இதுதானா அப்படின்னு கேக்குறா. ஆமா ஆமா இதுதான். சோ இப்போ எனக்கு நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இதுதானே வந்தீங்க, இதை எடுக்க தானே வந்தீங்க அப்படின்னு அவ சொல்றா. இல்ல இல்ல, நீ தான் எடுத்த இந்த கிராஸ், அதனால நீனே வச்சுக்கோ, எனக்கு இது வேண்டாம், இது வந்து ஓகே, நீ தான் எடுத்தனால நீனே வச்சுக்கோ. நீ இத வச்சிருந்தா இன்னும் ஒரு 25 வருஷம் வச்சு கூட அந்த மரத்திலேயே இருந்திருக்கோம் அப்படின்னு அவன் சொல்றான். அவன் வந்து சொல்றான், நான் அதுக்காண்டி நான் வரல, நான் அந்த மெடல் எடுக்கிறதுக்காண்டி நான் வரல, நான் வந்து என்னோட இளம் வயசுல உள்ள ஞாபகங்கள் எல்லாம் திருப்பி கொள்றதுக்காண்டி தான் வந்தேன், என்னோட யூத்துக்காண்டி, அதாவது என்னோட இளமையை நான் திரும்பி பாக்குறக்காண்டி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அடுத்ததா பார்த்தோம்னா, அவங்க ரெண்டு பேரும் சரி இப்போ பிரியிற நேரம் வந்தாச்சு, அவன் வீட்டுக்கு போகணும், அதனால அவன் என்ன செய்யறான்னா அங்கிருந்து கிளம்புறான். கிளம்பிட்டு அந்த கேட்டு கிட்ட வரான். அவ வந்து பாய் சொல்றதுக்கு அவ கையை அசைக்கிறான். அசைச்சு அவ கிளம்புற, அவன் பஸ் ஸ்டாப்பை நோக்கி போறான். பஸ் ஸ்டாப்பை நோக்கி போயிட்டு அவனோட நடை வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியா, அவன் வந்து அவனோட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கான். அடுத்தது பார்த்தோம்னா, அவன் ஒரு நல்ல ஒரு சம்மர் ப்ரீஸ் வருது, அதாவது நல்ல ஒரு காற்று அடிக்குது. அந்த காத்துல மேங்கோவோட சென்ட் இருக்கு, அதாவது மாம்பழத்தோட, நம்மளுக்கு தெரியும்ல மாம்பழம் எப்படி இருக்கும் அப்படின்னு, அந்த ஸ்மெல் வருது. அது அவனே அவன் மறந்துடுறான், மறந்துச்சு அவனுக்கு நல்லா தெரியுது அவன் இனிமே எப்பவுமே ட்ரீ மேல ஏற முடியாது, அந்த ட்ரீ மேல மரம் ஏற முடியாது. அவன் வந்து இன்னுமே இப்போ சின்ன பையன் கிடையாது, அவன் வளர்ந்துச்சான் அவன். அதுதான் மெயினான இந்த ஸ்டோரியோட தீம். இப்போ நம்ம என்னன்னா, அதாவது தீம் என்னன்னா, நம்மளோட நினைவுகள் வந்து என்றுமே மாறாது, ஆனா நம்மளோட வாழ்க்கை பயணம் ஓடிட்டே இருக்குது, ஆனா நினைவுகள் மட்டும் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன அர்த்தம் சொல்ல வர்றாருன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு இடத்த விட்டு இடம் போகும்போது நம்மளோட எல்லாமே மாறிடும், ஆனா நம்ம வந்து திரும்ப போகணும்னு நினைப்போம், ஆனா போனாலும் அங்க இருக்க முடியாது, அங்க எல்லாம் பழையது மாதிரி இருக்காது, எல்லாமே மாறிடும். அது மாதிரி இந்த டாபிக் என்னன்னா, ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர்ஸ். இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம வந்து இன்னொரு கருத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வந்து யங் ஸ்டேஜுக்கு நம்ம போவே முடியாது எப்பவுமே. நம்ம ஒரு ஒரு ஏஜை கடந்துட்டோம், அப்படி ஒரு வயசை கடந்துட்டோம்னா அந்த ஏஜுக்கு போக முடியாது. அதான் ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் அப்படிங்கறது. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இன்னும் என்னால திரும்ப என்னோட சின்ன வயசுக்கோ, என்னோட சிறு வயசுக்கோ, இல்லைன்னா என்னோட வாலிப வயசுக்கோ நான் போக முடியாது அப்படிங்கறது தான் ஆர்த்தர் சொல்ல வர்றாரு.